அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறது சங்கடகர சதுர்த்தி தொடர்பான ஒரு பதிவு. அதிலும் இன்று 7/8/2020 மகா சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கின்றது. இந்த சதுர்த்தியில் என்ன நன்மை என்று நாங்கள் பார்ப்பதற்கு முதல், இது எப்போ வரும், என்ன காலத்தில் வரும் அப்படின்னு பார்த்தா, ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தியாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். அந்த விநாயகர் சதுர்த்திக்கு முதல் வருகின்ற தேய்பிறை சதுர்த்தி தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தியில் இருக்கிற நன்மை என்ன அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது, சங்கடகர என்ற வார்த்தையை பார்க்கும்போது சங்கடங்கள் அழிக்கப்படுதல் என்பது பொருட்படுகின்றது. எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து கொள்வதற்காக நாங்கள் இறைவனை வழிபட வேண்டிய ஒரு மிக முக்கியமான நாளாக வந்து சங்கடகர சதுர்த்தி அமைந்திருக்கின்றது. சங்கடகர சதுர்த்தி வந்து 4/4 வந்திருக்கின்றது. இந்த வருடத்திலே 7/8/2020 அன்று அனுஷ்டிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் பழமையான ஒரு விரதமாக இருக்கின்றது. அதை தவிர கேது, சந்திரன், சனி போன்ற கிரகங்களின் ஆட்சியினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலிருந்து எம்மை விடுவிக்கக்கூடிய அந்த பலன்களை விநாயக பெருமான் எங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை இந்த விரதத்தை அனுஷ்டித்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சங்கடகர சதுர்த்தியிலே நினைத்த காரியங்கள் கைகூடுவதற்காகவும், ஏற்பட்டிருக்கின்ற தடைகளிலிருந்து எங்களது வாழ்க்கையை சரியான முறைக்கு கொண்டு வருவதற்காகவும் வந்து இந்த மகா சங்கடகர சதுர்த்தியை நாங்கள் கொண்டாடுகின்றோம், அனுஷ்டிக்கின்றோம். நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்று சொல்லி நாங்கள் முதல் பார்ப்போம். எப்போவுமே விரதம் இருக்கிறது போல நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு அன்றைய பொழுதில், இன்று மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் வந்து நீங்கள் முழுமையாகவே உணவு ஆகாரத்தை சற்று சுருக்கி அல்லது விடுத்து இரவில் வந்து உபவாசமாக அந்த உணவை உண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் காலை எழும்பி இறைவனை வழிபட்டு அன்றைய பொழுது வந்து எந்த நேரமும் இறைதியானத்துடன் இருந்து மாலை கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானை எல்லாம் இல்லை விநாயக பெருமானை வணங்கிவிட்டு, அதற்கு பின்னர் சந்திரனை நீங்கள் வணங்கிவிட்டு, இந்த விரதம் சந்திரனுடன் தொடர்பு பட்டிருக்கின்றது. சந்திரன் சாப விமோச்சனம் பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் சந்திரனையும் வணங்கிவிட்டு அதனை தொடர்ந்து தான் நீங்கள் உங்களது இரவு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சங்கடகர சதுர்த்தி அனுஷ்டிக்கும் முறை. ஆனால் இப்போ பார்க்க போனால், எங்களால் வெளியில் போக முடியாத சந்தர்ப்பத்தில் இருக்கிற காலகட்டத்தில் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற விநாயக பெருமானை சற்று அலங்கரித்து, அல்லது விநாயக பெருமானுக்கு ஒரு பூஜை முறை ஒன்றை செய்து, அதாவது விநாயக பெருமானுக்கு நைவேத்தியம் எதையாவது படைச்சு அவரை சந்தோஷப்படுத்தி அங்கே நீங்கள் வந்து வழிபட்டு அதன் பின்னர் வந்து உங்களோட இரவு உணவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த முறையில் வந்து நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அனுஷ்டி வந்தீங்கன்னு சொன்னால், உங்களோட வாழ்க்கையில் வந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வந்து இறைவன் உங்களிடமிருந்து நீக்கிவிடுவார் சொல்கிறது வந்து ஐதீகம். இது வந்து ஒரு வரும் வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல், இதை வந்து தங்களோட வாழ்க்கையில் வந்து கடைபிடித்து வந்தவர்கள் வந்து அனைவரும் நிச்சயமாக சங்கடகர சதுர்த்தியினால் மட்டுமே நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் வல்ல விநாயக பெருமானின் அருளும் ஆசியும் கிடைக்கட்டும் என்று வேண்டி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்களா, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ. சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.